ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிறிஸ்டியன் சேனல். இந்திய இறைவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தென் பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்திய இறைவார்த்தை தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 19-23 வரை. யோவான் 20:19. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். யோவான் 20:20. இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். யோவான் 20:21. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். யோவான் 20:22. இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 20:23. எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.